Hi friends, welcome to Account TC channel. In this video, we will see total creditors account. இப்போ நான் வந்து போன வீடியோல வந்து டோட்டல் டெப்டர்ஸ் அக்கவுண்ட் போட்டேன் சோ டோட்டல் டெப்டர்ஸ் அக்கவுண்ட் வந்து போட்டப்போ நமக்கு கிரெடிட் சேல்ஸ் வந்து என்னன்னு கிடைச்சிச்சு அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் இப்ப போடும்போது நமக்கு கிரெடிட் பர்சேஸ் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு கிடைக்கும் சோ நான் வந்து இதல அதலயே நான் ஃபார்மட் சொல்லி இருந்தேன் அது தவிர வேற இந்த ஐட்டम्स இன்क्लूड ஆகாதுன்னு அதே மாதிரி இந்த இதலயே நான் ஃபார்மட் சொல்லி இருக்கேன் அதாவது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் அதுல எப்படி வந்து ஓபனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஓபனிங் லெஃப்ட் சைடு போட்டோம் அண்ட் தென் க்ளோசிங் வந்து ரைட் சைடு போட்டோம் இதுல வந்து அப்படியே ஆப்போசிட் ஓபனிங் வந்து ரைட் சைடு வரும் அண்ட் க்ளோசிங் வந்து லெஃப்ட் சைடு வரும் மித்த என்ட்ரீஸ் எல்லாமே நம்ம டோட்டல் டெப்டர்ஸ் அக்கவுண்ட்ல வந்து ரைட் சைடு போட்டோம் இது அப்படியே லெஃப்ட் சைடு வரும் வேற எந்த கன்ஃபியூஷனும் இல்ல அது மட்டும் பாத்துக்கோங்க நான் இதுல சொல்றேன் அப்ப உங்களுக்கு புரியும் பை பேலன்ஸ் பி பை டினா ஓபனிங் அண்ட் தென் டூ பேலன்ஸ் சி பை டினா க்ளோசிங் சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்துரும் நான் சொன்ன மித்த என்ட்ரீஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடுலயே பிளேஸ் ஆயிருக்கும் அதாவது டூ கேஷ் டூ பேங்க் टू बिल्स पेबल टू डिस्काउंट रिसीव टू पर्चेस रिटर्न अवलोदा फॉर्मेट अंड अंदर ले वंदे नमक के बैलेंस वंदे लेफ्ट साइड वंदे अटेन आयर को इंदर ले अपड़ी अपोजिट राइट साइड अटेन आयर को अवलोदा फ्रेंड्स वेर एंड द डिफरेंस हो ना इधर दा वंदे टोटल क्रेडिटर्स अकाउंट उड़ा फॉर्मेट ना इधर ले सोलेर का आइटम्स अरे वेर इधर में वंदे इंदर ले इंक्लूड आगा अदर सो वांगा फर्स्ट स्टेप वंदे ना सोली तरें ना इंद वीडियो इलस्ट्रेशन 14 वो पटर कैलकुलेट क्रेडिट पर्चेस मटतरपांग क्रेडिट पर्चेसन वह टोटल क्रेडिटर्स अकाउंट मटाले सो इतना कोशन वो ओपनिंग क्रेडिटर्स रिटर्न आउटवर्ड्स कैश पेड अपयो वो क्रेडिटर्स अकाउंट कैश पेड वो डेप्टर्सना कैश रिसीवडन वो अंड क्लोसिंग क्रेडिटरना क्लोसिंग अद मट पाको இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓபனிங் கிரெடிட்டர்ஸ் னு இருக்கு. ஓபனிங் வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ஓபனிங் வந்து எப்பயுமே வந்து ரைட் சைடு தான் பிளேஸ் ஆகும். சோ பை பேலன்ஸ் பி பை டி 50000 இருக்கு. சோ இந்த 50000 இங்க போட்றணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் கேஷ் பேட் டு கிரெடிட்டர்ஸ். இது ரெண்டுமே லெஃப்ட் சைடு வந்துரும். சோ டூ கேஷ் அக்கவுண்ட்ஸ் 160000 அண்ட் தென் டூ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் 6000 இது ரெண்டுமே இந்த சைடு வந்துரும் அண்ட் தென் க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் பொறுத்தவரை 70000 டூ பேலன்ஸ் சி பை டி 70000 அடுத்து எப்பயும் போல நீங்க பேலன்ஸ் பண்ணையில இப்போ வந்து லெஃப்ட் சைடுல வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து அட்டைன் ஆகும் ரைட் சைடுல வந்து உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் வந்து அட்டைன் ஆகும் சோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணையில உங்களுக்கு ரைட் சைடுல தான் வந்து பேலன்ஸ் வரும் சோ 186000 தான் பேலன்ஸ் அங்க வந்து நாம போடும்போது பை சேல்ஸ் அக்கவுண்ட்ல போட்டுறோம் டெப்டர்ஸ் அக்கவுண்ட்ல இது கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் பொறுத்தவரை பை பர்சேஸ் அக்கவுண்ட்னு போடணும் அண்ட் இது போடையில நமக்கு கிரெடிட் அட்டைன் ஆகும் சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த சம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி செகண்ட் வந்து டோட்டல் பர்சேஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க அதே மாதிரி தான் கேஷ் ப்ளஸ் கிரெடிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் வேற எந்த டிஃபிகல்ட்டீஸும் இல்ல இந்த ஃபார்மட்ட மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிட்டு சம்ஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு கிளியர் ஆயிடும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் செகண்ட் டைப் வந்து போஸ்ட் பண்றேன் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க थैंक यू फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स